தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு. நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS. படிப்பறிவு திறன் SAT. சமூக அறிவியல் 7ஆம் வகுப்பு புவியியல். 3. மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளும். இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துக்களை காண்போம். ஒரே பண்புகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் குழுக்கள் மனித இனங்கள் எனப்படும். யுரேஷியா நிலப்பகுதியில் வாழும் ஐரோப்பிய இனத்தவர் காக்கச இனம் எனப்படுகின்றனர். ஆப்பிரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இனத்தவர் நீக்ரோ இனம் எனப்படுகின்றனர். ஆசியா மற்றும் ஆர்டிக் பகுதியில் வாழும் ஆசிய அமெரிக்க இனத்தவர்கள் மங்கோலிய இனம் எனப்படுகின்றனர். ஆஸ்திரேலியா ஆசியா பகுதியில் வாழும் ஆஸ்திரேலியர்கள் ஆஸ்ட்ரலாய்டு இனம் எனப்படுகின்றனர். இந்தியாவை மனித நாகரிகத்தின் தொட்டில் என்கின்றனர். சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் எனப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகியன திராவிட மொழிகள். கிறித்தவம், இஸ்லாம், புத்தமதம் ஆகியன உலகளாவிய மதங்கள் எனப்படுகின்றன. இந்து, சூட்டோயிசம், சமணம், ஜோராஸ்ட்ரம், ஷிண்டோயிசம் ஆகியன மனித இனப்பிரிவு மதங்கள் எனப்படுகின்றன. அனிமிசம், ஷாமானிசம், ஷாமன் ஆகியன நாடோடிகள் அல்லது பாரம்பரிய மதங்கள் எனப்படுகின்றன. இந்திய அரசியலமைப்பு 22 மொழிகளை அங்கீகரித்துள்ளது. ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். ஜனவரி 3 ஞாயிறு உலக மத நல்லிணக்க தினம். பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். மே 21 உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம். வட இந்திய சமவெளிகள், தீபகற்ப கடற்கரை சமவெளிகள் போன்றவை குழுமிய குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டுகள். கோசி மலைப்பாதையின் வடக்கு பகுதி, ராஜஸ்தானின் பாலைவன பகுதி. மலைகளின் அடிவாரம் போன்றவை சிதறிய குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டுகள். கிராம குடியிருப்பானது நீள்வடிவ குடியிருப்பு, செவ்வக வடிவ குடியிருப்பு, வட்ட வடிவ குடியிருப்பு, நட்சத்திர வடிவ குடியிருப்பு என வகைப்படுத்தப்படுகிறது. இமயமலை, ஆல்ப்ஸ், ராக்கி மலை தொடர் குடியிருப்புகள் நீள்வடிவ குடியிருப்புகள். சட்லெஜ் பகுதி குடியிருப்புகள் செவ்வக வடிவ குடியிருப்புகள். ஏரிகள் மற்றும் குளங்களைச் சுற்றியுள்ள குடியிருப்புகள் வட்ட வடிவ குடியிருப்புகள். நாமக்கல் நகர்ப்புற குடியிருப்பு நட்சத்திர வடிவ குடியிருப்பு. நகர்ப்புற குடியிருப்பு நகரம், மாநகரம், மிகப்பெரிய நகரம், இணைந்த நகரம், செயற்கைக்கோள் நகரம், பொலிவுறு நகரம் என வகைப்படுத்தப்படுகிறது. 10 மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட நகரம் மிகப்பெரிய நகரம் ஆகும். கேண்டன், டோக்கியோ, டெல்லி, மும்பை போன்றவை அதற்கான உதாரணங்கள். சில நகரங்களையும் பெருநகரங்களையும் நகர்ப்புறங்களையும் கொண்ட பிரதேசம் இணைந்த நகரம் ஆகும். மும்பை, குர்ஹான், பரிதாபாத், நொய்டா போன்றன அதற்கான உதாரணங்கள். பெருநகரங்களில் நகர்ப்புறங்களுக்கு வெளியே செயற்கைக்கோள் நகரம் அமைக்கப்படுகிறது. எளிதாக கிடைக்கக்கூடிய சந்தை உள்ள நகரங்கள் பொலிவுறு நகரங்கள். புவனேஸ்வர், புனே, ஜெய்ப்பூர் போன்றன இதற்கான உதாரணங்கள். இப்பாடத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்களை காண்போம். குழுவில் பொருந்தாததை காண்க. 1. கிறித்தவம். 2. இந்து மதம். 3. இஸ்லாம். 4. புத்த மதம். விடை, இந்து மதம். தென்னாப்பிரிக்காவின் எந்த பாலைவனத்தில் புஷ்மின்கள் வாழ்கின்றனர்? 1. சகாரா. 2. தார். 3. கலஹாரி. 4. அடகாமா. விடை, கலஹாரி. இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம். இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 1. 21. 2. 18. 3. 22. 4. 19. விடை, 22. சூடாய்ச மத மக்களின் வழிபாட்டு தலத்தின் பெயர் என்ன?
ஒன்று பசாதி, இரண்டு அகியாரி, மூன்று விகாரா, நான்கு சினகாக். விடை சினகாக். மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம். சமண மத மக்களின் வழிபாட்டு தலத்தின் பெயர் என்ன? ஒன்று பசாதி, இரண்டு அகியாரி, மூன்று விகாரா, நான்கு சினகாக். விடை பசாதி. ஜோராஸ்ட்ரிய மத மக்களின் வழிபாட்டு தலத்தின் பெயர் என்ன? ஒன்று பசாதி, இரண்டு அகியாரி, மூன்று விகாரா, நான்கு சினகாக். விடை அகியாரி. இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.